அடிப்பேன் பிள்ளை அடிப்பேன் யாரை யார சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க யார் சிறுபான்மை யாரா சிறுபான்மை அப்படின்னு ஒரு பக்கம் சீமான் போதும்பா இன்னி கொஞ்சம் ஆ ஒரு எமோஷனல் ஆகுதா இல்லையா ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் வந்து சாத்தானின் பிள்ளைகளா மாதிரி பல வருஷங்கள் ஆச்சு அவங்கள தேவனுடைய பிள்ளைங்களா சாத்தானுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சர்ச்சையை களிப்போட்டாப்புல ஒரு பக்கம் சிறுபான்மையின்னு சொன்னால் செருப்பு அடி பண்ணுறாரு ஒரு பக்கம் அவங்களாம் சாத்தானின் பிள்ளைங்க சாத்தானின் பிள்ளைங்க அப்படின்றப்புல யார் சாமி நீ என்னதான் உன் நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குங்க ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக பேசியிருப்பாப்புல ஒரு ஒரு காணொலியில் நான் பார்க்குறேன் வீரப்பா வந்து கொலகாரன் கொள்ளக்காரன் அப்படின்னா அப்போ ஜெயலலிதா ஜெயலலிதாவும் கருணாநிதி யாரா அப்படின்னு கேட்ட ஸோ நியாயமான கேள்வி சீமா அப்ரிசியேட் அப்ரிசியேட் பயங்கரமான ஒரு கேள்வி வீரப்பா வந்து கொள்ளக்காரன் கொலக்காரன் அப்படின்னா கருணாநிதி ஜெயலலிதா யார்ரா அப்படின்னு கேட்ட நீங்கள் சீமான் அவர்களே உங்களிடத்தில் எனக்கு ஒரு கேள்வி அதாவது ரஜினியையும் விஜயையும் வந்து நீங்கள் சினிமா கூத்தாடி அவங்கள அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டு அப்புறம் நீங்கள் யார் மூச்சுக்கு முந்நூறு முறை சொல்கிறீங்க படம் எடுத்து பஞ்சம்பளிக்க வந்தேன் படையெடுத்து பஞ்சம்பளிக்க வந்தேன் அப்படின்னு நீங்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரலாம் ஆனால் மற்றவங்க சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்றது ஒரு கேள்வி அடுத்து என்ன அப்படின்னா நீ யாரா தொழுங்க நீ யாரா கன்னடா நீ யாரா மலையாளம் தான் அப்படின்னு வந்தவங்களை எல்லாத்தையும் வந்து நீ அவன் நீ இவன் வந்தேரி அந்த ஏரி இந்த ஏரி அப்படின்னு பேசுறீங்களே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் உங்கள் ஆத்துக்காரம்மா யார் ஏதோ தெலுங்குறாமே தெலுங்காமே என்ன செய்யுமா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்றே நாங்கள் தான் எல்லாரும் ஒன்றா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் முன்னாடி நிற்போம் அப்படின்றே ஆனால் நீங்களே போய் பின்ன நிற்கிறீங்களே எப்படி இது இதெல்லாம் உங்கள் தொம்பிங்க கேட்கவே மாட்டாங்களா உங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாதா ஒரு நிலைப்பாடே கிடையாதா அப்பப்போ சௌரியத்துக்கு மாற்றிப்பீங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்கலீங்க மக்கள் கேக்குறாங்க நான் கேட்கல ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் பாருங்க ஒரு கொள்கை அப்படின்னா எப்படி இருக்கணும் அதாவது கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா அவர்கள் தாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு தமிழ் தேசியம் அப்படின்றதுல இருந்து நான் பின்வாங்கினாவோ இந்த கொள்கையில இருந்து நான் கொஞ்சம் விலகி போனாவோ விடுதலை புள்ளிக்கிட்ட சொல்கிறாப்புல நீங்கள் துப்பாக்கி நோக்கி இருக்க வேண்டிய திசை எதிரிகள் நோக்கி அல்ல என்னை நோக்கி நான் இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கன்னா சுட வேண்டியது எதிரி இல்லைடா முதல்ல எண்ணெய் சுடுங்க எண்ணெய் சுடுங்க அப்படின்னு சொன்னவரே தனி அதாவது ஈழம் அப்படின்ற ஒரு விஷயம் அமையலனாலும் பரவாயில்ல கொண்ட கொள்கைக்காக கடைசி வரைக்கும் களத்தில் நின்று உயிரை விட்ட ஒரு மனுஷன் இந்த மனுஷன் பேரை சொல்லி ஒரு கொள்கையே இல்லாமல் ஏமாத்திட்டு தெரியுறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கலீங்க இதுவும் மக்கள் தாங்க கேட்குறாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வந்து இவங்க வந்து சாஸ்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாப்புல எப்படி வந்து இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரில அதாவது சீமானுடைய குடும்பமே வந்து அவங்களுடைய பின்னணியே வந்து இஸ்தோ சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பதில் கேட்டால் அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து உறவு இருக்குது உரிமை இருக்குது ஆதங்கம் இருக்குது ஆத்திரம் இருக்குது அப்படின்றாப்புல இப்படி எதையாவது ஒன்று சொல்ல வேண்டி மலுப்புறாப்புல ஸோ மன்னிப்பு கேட்பீங்களே அப்படின்னா நாங்கள் மன்னிப்பும் கேட்க மாட்டோம் மன்னிப்பு கேட்டால் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா எப்போ போட்டிங்க இப்போ போடுறதுக்கு அப்படின்னு வேற கேட்குறாப்புல ஸோ உங்களுக்கே தெரியுது அப்புறம் ஏங்க இந்த வே வேலை வெம்பாடு பட்டு நீங்கள் தான் உழைப்பீங்களே போய் உழைச்சி சிமன் போய் ஏதோ பிழைக்கிற வழியாவது பாருங்களேன் எங்களையாவது வாழ விடுங்களேன் நிம்மதியாக போட்டியாக குழம் குழம்பு குழப்புறீங்க கொன்று எடுக்கிறீங்க மக்களை உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக என்னெல்லாம் பேசுகிறீங்க இஸ்லாமியர்களை பேசுகிறீங்க கிறிஸ்தவர்களை பேசுகிறீங்க தமிழை காலங்காலமாக வந்து எங்கேயோ இருந்தது தமிழ்நாட்டுக்காக பாடு போடுறோம்னா அவனையும் வந்து பிரிக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் தான் என்ன நீங்கள் பழைக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனை பேர் அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல இவங்க தான் தமிழன் இவங்க தான் தமிழன் அது ஒரு இன்னொரு காணொலியும் நான் பார்க்குறேங்க ஒரு மாநாட்டில் ஒரு கூட்டத்தில் கூட நான் பார்க்குறேன் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வேல் பூஜை பண்ணுறாரு என்னையா அவங்க கொ கொள்கை ஒரு கோட்பாடு ஒன்று அவங்க சாமியை கும்பிட விடு இல்லையா நீ கும்பிட்ற சாமியைவாது கும்பிட விடு நீ அவங்க சாமியும் கும்பிட விடாம இவங்க சாமியும் கும்பிட விடாமல் நீ என்ன பண்ணிட்ருக்கே நடுவாப்புல ஒன்று ஒன்று அவங்கள இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகலோ வாழ விடு அப்படி இல்லைனா அவன் என்ன நினைக்கிறானா அதையாவது வாழ விடு எதையுமே பண்ணாமல் அவனை அங்கேயிருக்க விடாமல் இங்கேயும் இருக்க விடாமல் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி யாரோடைய பினாமின்னு தெரிலையா நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்றது தெரில ஒன்றே ஒன்று உருப்படியாக ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஈழப் பிரச்சனைனா என்ன அப்படின்னு அடிக்கடி நீ ஞாபகப்படுத்துகிற நீ பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான் அதை வச்சு அரசியல் போல் பண்ணுற அதனால் அதை பண்ணுறியோ அப்படின்றதும் தெரியல ஆக மொத்தத்தில் உன்னால் ஒரு கூந்தலும் கூந்தலுக்கும் தமிழ்நாட்டில் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் உண்மை முப்பத்தாறு வருஷம் இல்லை பதிமூணு வருஷம் இல்லைன்னா நாற்பத்தாறு வருஷம் கத்தினாலும் மக்கள் திரும்பி பார்ப்பாங்களாங்கிறது பெங்கிலிக்கு விழாப்பே எதுக்கு நமக்கு இந்த வேலாத வேலை பேசாம போய் சோழி இருந்தால் பாருங்க சீமான் படம் கடை எடுங்கோ அப்படின்றது இப்போது யார்த்தமான ஒரு விஷயமாகுது ஆனா பதிமூணு வருஷமா கத்திட்டு இருக்கேன் பதிமூணு வருஷமா கத்திட்டு தூக்கி தெருவில் போட்டிருக்கீங்க நடுரோட போட்டிருக்கீங்க என் தம்பி தொம்பி கிலோ கத்துறாங்க அப்படி உனக்கே தெரியல பதிமூணு வருஷமாக கத்தி அவனை கண்டுக்கலன்னு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்ன இதுக்கு நீங்க ம் அப்படின்னு நான் கேட்கலீங்க அதுவும் மக்கள் தான் கேட்குறாங்க ஓகே இது முடிச்சு ரெப்போட் இருக்கு கிளம்புறது